பாவம் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஓசிடின்னு இருக்குப்பாரு, அவனெல்லாம் பாவம் பட்டாத பாடுபடுறான். அவனுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? எண்ண சுழற்சி நோய், ஒரே எண்ணத்தில் லாக் ஆகி வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான். தெரியுமா இல்லையா அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி வந்தான் சுட்டான் செத்தான், அவனே விடாமல் அங்கேயே சுற்று 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 சுற்றுன்னு சுற்றி பாடாப்பட்டு சீராக போய் உடம்பெல்லாம் ரசாயனம் மாற்றாகி பட்டாத பாடுபடுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? செத்து போனதை கட்டி பிடிச்சிட்டு சுற்றுறதுக்கு அதுக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். புரிஞ்சுதா? நான் சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன். கம்ப்ளீட் ஒன்று தான் தாட். உங்களுக்கு தெரியும் போது எண்ணம் என்பது முடிந்து போன நிலையில் இருக்கிறது, புரிகிறதா? அப்போ அது வந்து இன்கம்மிங்காக அவுட் கோயிங்காக. என்னுடைய மனதில் இருந்து என் அறிவுக்கு தெரிந்து என்னை விட்டு வெளியேறுகிறது. வெளியேறுனாவே அவுட் கோயிங், வெளியேற்றம். ஆனால் நம்ம மாறாக இவ்வளோ நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், தாட் என்பது இன்கம்மிங், எண்ணம் என்பது வருவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் வருவதில்லை, உள்ளிருந்து மலர்ந்து வெளியேறுகிறது. ரைட், சரி. அப்படி அப்படி நேச்சுரலாக வெளியேறத தான் வந்து எண்ணம்னு சொல்கிறோம். அதுவே டெட் ஒன்றுன்னு சொல்லிட்டேன் முதல் பாயிண்ட்டில். அதுவே இறந்து போன ஒரு விஷயந்தான். அந்த இறந்து போனதை மறுபடியும் எடுத்து போட்டு கட் பண்ணி பெப்பருக்கு பொருளாம் போட்டு செய்கிறதுக்கு பேர் என்ன? அவ்வளோதான், செய்யணுமா? இதையும் சொல்லிடுறேன், நமக்கே தெரியாமல் முடிஞ்சு போனதை கட் பண்ணி சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கும்போது தெரிஞ்சால் கூட அடுப்பு அமைச்சிடலாம். அப்படின்னா என்னன்னு புரியுதா? எண்ணம் வந்துச்சு, எனக்கே தெரியாமல் அதை கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணிட்டேன், ஒரு அரை மணி நேரம் யோசிச்சிட்டேன், தப்பா? எனக்கே தெரியாமல் யோசிச்சிட்டேன், என்ன தப்பு? அதுவும் தாட். ஒரு செயலே பண்ணிட்டேன், தப்பா? அதுக்கு நம்ம அதுக்கு வலியுறுத்தி ஆதரவு தரேன்னு நினச்சிடாதீங்க. ஒரு பேச்சுக்கு இப்போ ஒருத்தர் நம்மளை வந்து பயங்கரமாக அவமானப்படுத்திட்டான், கப்புன்னு ஓங்கி ஒரு அரை விட்டோம், செப்பல், அதாவது அதுக்கு தப்புன்னு சொல்ல வரல, நம்மளை மீறி ஒரு வேலை நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படியா இருந்தாலும் விட்டாரைய திருப்பி வாங்க முடியாது. முடிஞ்சது ரஜினி சொல்கிறார், கத்தம் கத்தம் தான், அது முடிஞ்சிச்சு, அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஃபர்தராக என்ன பண்ணலாங்கிறத நம்ம செய்ய முடியுமோ தவிர அந்த முடிஞ்சு போனதில் நம்ம இன்னும் பண்ணுறதுக்கு இல்லவே இல்லை. அதனால் என்னுடைய அன்கான்சியஸாக என்னுடைய கவனம் இல்லாமல் என்னை மீறி வந்த எண்ணத்தின் மீது சிந்தித்தாலும் செயலே பட்டு விட்டாலும் அன்கான்சியஸாக இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க? தாட். அப்போ நமக்கு இங்கே வேலை இங்கே போட்டு மண்டையில் சுமந்துட்டுருக்கிற வெயிட்டுக்கான வேலை இருக்கா? எனக்கு தெரியாமல் நடந்தால் அது எல்லாமே தாட். சிம்பிளாக முடிச்சிங்க. என்னுடைய கவனம் இல்லாமல், அதாவது சரவணன்னா நீங்கள் உங்கள் பேர் வச்சிங்க, என்னுடைய கவனம் இன்றி எனக்குள் எது நடந்தாலும் அதுக்கு பேர் என்னங்க? அது தாட் திங்கிங் ஆக்சன். என்னமோ எக்ஸசைஸ் இருக்கும் அதுக்கு நமக்கு அது தாட். கவனத்துக்கு எப்போ தெரியுதோ அதுவரில் அது சம்மந்தமாக யோசிச்சுட்டு இருந்தாலும் தப்பு இல்லை. தெரிஞ்ச வினாடி வெளிப்புற செயலுக்கு தேவை, அந்த வேலை சம்மந்தமாக வெளியில் ஏதாவது ஆக்ஷன் செய்ய வேண்டியது இருந்ததுன்னா அறிவை பயன்படுத்தி சிறப்பான வேலையை செய்யுங்க. அங்கே ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, அதுவே வேஸ்ட்டு தான். வெளியில் செய்கிறது வேஸ்ட் தானிச்சுன்னா என்ன பண்ணலாம்? சும்மா விட்டாவே அது அதை போன்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தானாக வந்தது தானாகவே போயிடும். போதா போதோன்னு பார்த்தீங்கன்னா உங்களை கட்டி பிடிச்சி போனால் போய் இருந்தால் இருந்ததுன்னு விட்டிங்கன்னா அது போயிடும். புரிஞ்சுதா? இப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்குவேன். இப்போ தாட் அண்ட் திங்கின்னு ஒரு விளக்கம் புரிஞ்சுதான்.